குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ டைபோல் இன் அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதோடய எக்ஸ்ப்ரெஷன் டெரைவ் பண்ண போகிறோம். இது வந்து சாப்டர் டூவில் இருக்குது, ப்ளஸ் டூ ஃபிசிக்ஸ். நம்ம வந்து இது ஆல்ரெடி பண்ண டாபிக்ஸோட கண்டினியூஷன் தான் அது. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்திருக்கேன், இ வெக்டார். ஸோ அதில் வந்து ஒரு டைபோல் வச்சுருக்கேன், மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ செப்பரேட் பை டிஸ்டன்ஸ் டூ ஏ, மேக்கிங் அன் ஆங்கிள் தீட்டா வித் ஃபீல்டு. பீன்றது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். ஸோ இட் ஆல்வேஸ் ஆக்ஸ் ஃப்ரம் மைனஸ் கியூ டு ப்ளஸ் கியூ. ஸோ இந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது, கியூஇ. ஆல்ரெடி தெரியும் ஃபிசிக்கல் டு கியூஇ. அதே வந்து மைனஸ் கியூவில் பார்க்கும்போது அதே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, பட் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் ஃபிசிக்கல் டு மைனஸ் கியூஇ. ஸோ டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில், இட் கான்ஸ்டியூட்ஸ் அ டார்க் கப்புள். ஸோ தட் என்னாகும் அப்படின்னா அந்த டைபோல் வந்து அலாங் த ஃபீல்டு ரொட்டேட் ஆக ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு ஏதாவது ஒர்க் டன் பண்ணியிருக்கும் அந்த ஃபீல்டு, அந்த ஒர்க் டன் தான் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ தட் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக், தட் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஏபி அப்படிங்கிறது இஸ் த டைபோல் பிளேஸ்டு அட் அன் ஆங்கிள் தீட்டா என்ன யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பி வெக்டர் அப்படிங்கிறது கால்ட் அஸ் டைபோல் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். ஸோ ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது டார்க். ஃபார்முலா வந்து ஒன் ஆஃப் தி ஃபோர்ஸஸ், ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் தி ஃபோர்ஸஸ் ரெண்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ டார்க்கோட சிம்பிள் டவ், ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ்ன்றது ரெண்டு ஃபோர்ஸில் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ்னு எழுதிக்கிறேன், ப்ளஸ் கியூஇ இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னால் கியூஇக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து பிசி. ஸோ இன்ட்டு பிசி ஈக்குவேஷன் ஒன். என் ட்ரையாங்கிள் ஏபிசி டயாகிராமில் பாருங்கள், என் ட்ரையாங்கிள் ஏபிசி சைன் தீட்டா கண்டுபிடிக்கிறேன், ஆப்போசிட் பை ஹைபர்டியூஸ். ஸோ பிசி டிவைடட் பை டூ ஏ. ஸோ இதில் நான் பிசி கண்டுபிடிச்சிக்கலாம், பிசி இஸ் ஈக்குவல் டு டூ ஏ சைன் தீட்டா ஈக்குவேஷன் டூ. ஓகே, இப்போ வந்து சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் டூ என் ஈக்குவேஷன் ஒன். ஸோ இப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு கியூஇ இன்டு டூ ஏ சைன் தீட்டா. ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு கியூ இன்டு டூ ஏ வந்து பி. ஸோ பிஇ சைன் தீட்டா. இதுதான் டார்க் ஆக்டிங்கான டைபோல் பிளேஸ்டான யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவேஷன் த்ரீ இது. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஆக்சுவலாக நம்மளுக்கு எனர்ஜி தான், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் தேவை. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒர்க் டன் இன் ரொட்டேட்டிங் த டைபோல் தான் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒர்க் டனுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒர்க்டனோட ஃபார்முலா வந்து ஒர்க் டன் டு ரொட்டேட் த டைபோல் த்ரூ அன் ஆங்கிள் டி தீட்டா. ஸோ த்ரூ அ ஸ்மால் ஆங்கிள் டி தீட்டா. ஃபஸ்ட் நான் அதை கண்டுபிடிச்சிக்கிறேன், ஸ்மால் ஒர்க் டன். ஸோ ஒர்க் டனோட ஃபார்முலா வந்து டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு டார்க் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, யூஸ்வலாக ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே வந்து ரொட்டேஷனல் மோஷனில் நம்ம வந்து டார்க் தான் எடுத்துக்கணும். ஸோ டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு டார்க் டவ் இன்டூ எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆச்சோ அந்த ஆங்கிள். ஸோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் ஃபோர். இப்போ நான் டவ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் த்ரீ அண்ட் ஃபோர். சப்ஸ்டியூட் பண்ணாலும் டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு டவ் பலா பி சைன் தீட்டா இன்டூ டி தீட்டா. இப்போ டோட்டல் ஒர்க் டன் ரொட்டேட்டிங் த டைபோல். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தீட்டா ஒன்லேருந்து தீட்டா டூக்கு ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ இன்டகிரேட் பண்ணிக்கிறேன் டோட்டல் ஒர்க் டனுக்கு, இன்டகிரல் பிஇ சைன் தீட்டா டி தீட்டா. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ரொட்டேட்டிங் ஃப்ரம் தீட்டா ஒன் டு தீட்டா டூ. ஸோ இன்டகிரல் டிடபிள்யூ வந்து டபிள்யூ, இங்கே பிஇ. இன்டகிரல் சைன் தீட்டா வந்து மைனஸ் காஸ் தீட்டா.
theta 1 to theta 2. இப்ப லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா w is equal to minus pe cos theta 2 upper limit minus lower limit cos theta 1. ஸோ ஒருவேளை வந்து இந்த டைபோல் இனிஷியலாக வந்து பர்பெண்டிகுலராக இருந்து சர்டன் ஆங்கிள் தீட்டாக்கு ரொட்டேட் ஆச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ இனிஷியல் ஆங்கிள் வந்து 90 degrees. ஸோ இஃப் தீட்டா 1 இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலி வந்து தீட்டா 1 இஸ் ஈக்குவல் 90 degrees அண்ட் தீட்டா 2 இஸ் ஈக்குவல் தீட்டா வச்சு இனிஷியல் 90 degrees இருக்குது அப்புறம் ஃபைனல் தீட்டா வச்சு. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். ஸோ காஸ் ஆஃப் 90 மைனஸ் காஸ் தீட்டா சரி இப்போ தீட்டா 1 தான் 90 தீட்டா 2 வந்து தீட்டா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தீட்டா 1 தான் 90 நான் மாற்றி போட்டிருக்கேன் தீட்டா 2க்கு 90 போட்டிருக்கேன். ஸோ தீட்டா 1 தீட்டா 2 வந்து தீட்டா அண்ட் தீட்டா 1 தான் 90 degrees. ஸோ காஸ் 90 வந்து 0 அப்போ என்ன ஆகும் மைனஸ் பி காஸ் தீட்டான்னு வந்துடும் அதர் டம் வந்து 0. ஸோ இதான் என்னோடய டோட்டல் ஒர்க் டன். இந்த ஒர்க் டன் தான் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ தேர்ஃபோர் எனர்ஜின்றதை நான் யூன்னு சொல்லுவேன். ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ் தீட்டா.